இப்பொழுது அவர்கள் மீது போட்டிருக்க வழக்கிற்கும் அவருக்கு எந்த சம்மதமும் கிடையாது. அவர் அந்த இடத்தில் கூட இல்ல. அந்த பிரச்சனை நடந்ததற்கும் அவருக்கு எந்த தொடர்பும் இல்ல. வேண்டுமென்றே கடந்த தேர்தலில் அவங்க தோல்வி அடைஞ்சதுனால அதை பொறுத்து கொள்ள முடியாம வைத்தறிச்சல இவருடைய பவரை எப்படியாவது தவறாக எடுத்து சொல்லணும், இவருடைய பவரை குறைக்கணுங்கிற காரணத்தினால அவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சியில தோல்வியின் விரக்தியில இந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலத்திலயே பொட்டல் துறை என்பவரை நீ அடக்க முடியாது. அடங்கக்கூடிய சாதியில் அவர் பிறக்கல, அடங்கக்கூடிய மனிதனும் அவர் இல்ல, அவர் ரவுடி அல்ல. இந்த சமுதாயத்தின் பண்பாளர், இந்த சமுதாய இளைஞர்களின் எதிர்கால வழிகாட்டி, சமகால தலைவன் அவர்தான். எங்கள் நிரந்தர தலைவன் அவரை இந்த அரசு உடனடியாக அவர் மீது புனையப்பட்ட வழக்கை திரும்ப பெற்று, அவர் மீது பொய் வழக்கு போடப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து, உடனடியாக அமைச்சர் ராஜலட்சுமி அவர்களையும் படப்பை சுந்தரத்தையும் கட்சி மேலிடம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை கட்சியில் இருந்து அடிப்படை உறுப்பினர்களிருந்து அவர்கள் நீக்கப்பட வேண்டும். அதுபோக அரசு ஊழியராக காவல்துறை ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சரியான ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அதை தவிர்த்துட்டு ஒரு தலைபட்சமாக அதை அங்கும் சாதி வன்மத்தோடு இந்த அரசு யாருக்கான அரசுங்க? மக்களுக்கான அரசா இல்ல ஒரு சாதிக்கான அரசா? இல்ல நாங்க இந்த நாட்டுல பிறக்க மக்கத்தவங்களா, இல்ல வாழ தகுதி இல்லாதவங்களா, இல்ல இந்த மண்டல எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லையா? தொடர்ச்சியாக யாதவ சமுதாயம் எங்கு பார்த்தாலும் இந்த சமுதாயத்தின் மீது அடக்குமுறைகள் கட்டமைக்கப்படுகிறது. இந்த அதிமுக அரசு தொடர்ச்சியாக இந்த சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசுவதும், இந்த சமுதாய தலைவர்களை குறிவைத்து தாக்குவதுமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற 2021 தேர்தலில் நீங்க எதை சந்திக்க போறீங்கிறத மட்டும் பாருங்க. இந்த சமுதாயம் மிகப்பெரிய சன்மானத்தை உங்களுக்கு தர தயாரா இருக்கு. கவலைப்படாதீங்க, நீங்க அதிகாரத்தில் இருக்கிறீங்கிற திமுறல ஆடாதீங்க. நீங்க அமைச்சரா இருக்கலாம், நீங்க அதிமுக மிகப்பெரிய தலைவனா இருக்கலாம். இந்த யாதவ சமுதாயம் நினைத்தால் நீ வார்டு கவுன்சிலரா கூட ஆக முடியாது. இதான் உண்மை. வருகிற 17ஆம் தேதி தமிழக முதல்வர் தூத்துக்குடிக்கு வராரு. இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு வச்சுக்கா. 38 மாவட்டத்து கோணாருமையான நன்றி. Thank you.
கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம்